ஹாய் ஹலோ வணக்கம் வந்தரம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோ சீரீஸில் இருக்கிற ஜிஞ்சுருக்கு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வச்சிருக்கிற பீஸ்டோட டாப் பவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எதுவும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தோம்னா, காரா ஆஃப் தி டெசர்ட். அவன் வச்சிருக்கக்கூடிய பீஸ்டான சுக்காக்கு, அதாவது இதை ஷார்ட்டா சொல்லணும்னா ஒன் டெய்ல்டு பீஸ்ட். அண்ட் இதோட பவர்ஸை பத்தி பார்த்தோம்னா, டாப் ஃபைவ்ல சாண்ட் கண்ட்ரோலிங் ஜுட்சோ இருக்கு, இப்போ டாப் ஃபோர்ல விண்ட் அண்ட் எர்த் எலமெண்ட் ஸ்டைல் ஜுட்சோ இருக்கு. அதாவது இந்த ஒரு பீஸ்ட் பார்த்தோம்னா, அதுக்கு எதிராக நிக்கிற ஆப்போனன்ட்டை எதிர்பக்கமா பார்த்து தள்ளவும் முடியும், அது பக்கமா இழுத்துக்கவும் முடியும். இந்த சுக்காக்கு பீஸ்டோட டாப் த்ரீல இருக்கிற பவர் என்னன்னு பார்த்தோம்னா, மேக்னட்டிக் கெக்கே கென்கா இருக்கு. இப்போ டாப் டூ என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது யூஸ் பண்றதுலயே கொஞ்சம் பவரான ஃபியூயின் ஜுட்சு இருக்கு. இப்போ நம்பர் ஒன்ல இது யூஸ் பண்றதுலயே தரமான ஜுட்சுவான டைல்டு பீஸ்ட் பால் இருக்கு. இப்போ நம்ம செகண்டா பார்க்க போறது யாருன்னு பார்த்தோம்னா, யுகிட்டோ அவளோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க மட்டாடாபி அப்படிங்கிற பீஸ்ட் தான் இருக்கு. ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா, ஒன் டைல்டு பீஸ்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டூ டைல்டு பீஸ்ட் தான் இது. இதுக்கு உண்டான பவர்ஃபுல் ஜுட்சுன்னு பார்த்தோம்னா, ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது ஃபயரை மேனிபுலேட் பண்ணி அதை ஆப்போனன்ட் மேல ரிலீஸ் பண்ணும். இதோட இன்னொரு பவர் என்னன்னு பார்த்தோம்னா, டைல்டு பீஸ்ட் பால். இப்போ நம்ம தேர்ட் பிளேஸ்ல பார்க்க போறது யாருன்னு பார்த்தோம்னா, இசோபு அப்படிங்கிற பீஸ்ட வச்சிருக்க யாகுரா. இதுக்கு ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா, செகண்ட் டைல்டு பீஸ்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தேர்ட் டைல் பீஸ்ட். இதோட பவர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு பவர் தான், அதாவது டைல்டு பீஸ்ட் பால். இப்போ நம்ம ஃபோர்த் பிளேஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ரோசி அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்க சன்கோக்கு அப்படிங்கிற பீஸ்ட். இதை ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா, தேர்ட் டைல்டு பீஸ்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபோர் டைல் பீஸ்ட். இதோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட தைஜுட்சு வச்சுக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய டைல்டு பீஸ்ட் பாம் தான். இந்த டைல்டு பீஸ்ட்லயே தைஜுட்சு கிங்கா இந்த ஒரு பீஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம ஃபிஃப்த் பிளேஸ்ல பார்க்க போறது யாருன்னு பார்த்தோம்னா, ஹான் அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க பீஸ்டான கோக்கு. இதுக்கு ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா, ஃபோர் டைல் பீஸ்ட் கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைவ் டைல்டு பீஸ்ட். இதோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஒன்ல டைல்டு பீஸ்ட் பால் அந்த பவர் தான் இருக்கு. அடுத்த பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாயில் ரிலீஸ் அப்படிங்கிற பவர் இருக்கு. அது என்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் ரிலீஸையும் ஃபயர் ரிலீஸையும் மிக்ஸ் பண்ணி விடுறதுனால அது பாயில் ரிலீஸா வெளியே வருது. இப்போ நம்ம சிக்ஸ்த் பிளேஸ்ல பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா, உட்டா கட்டா அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க பீஸ்டான சைக்கேன். இதுக்கு ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா, ஃபிஃப்த் டைல்டு பீஸ்ட் கப்புறம் இருக்கக்கூடிய சிக்ஸ் டைல்டு பீஸ்ட். இதோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட நிஞ்சுட்சுவான சோப் பபிள் நிஞ்சுட்சு. இதுல இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சைக்கேன் அண்ட் உட்டா கட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சோப் பபிள் நிஞ்சுட்சு யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம செவன்த் பிளேஸ்ல பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபூ எவனக்கா அவளோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க சோமே அப்படிங்கிற பீஸ்ட். இதுக்கு ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா, சிக்ஸ் டைல்டு பீஸ்ட் கப்புறம் இருக்கக்கூடிய செவன் டைல்டு பீஸ்ட். இதோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கூக்கூன் அப்படிங்கிற துச்சுவை யூஸ் பண்ணி ஆப்போனண்டோட சக்கராவை ஸ்லோ பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி இதோட சக்கராவை ஏத்தி வச்சுக்கோம். ஓகே, இப்போ எயித்து பிளேஸ்ல பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா, கில்லர் பி அவனுடைய கண்ட்ரோல வச்சிருக்க பீஸ்டான கியூகி அப்படிங்கிற பீஸ்ட் தான் இருக்கு. அதாவது செவன் டைல்டு பீஸ்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எயிட் டைல்டு பீஸ்ட் தான் இது. இதோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு கொஞ்சம் சக்கரம் அதிகமா இருக்கும் அண்ட் டைல்டு பீஸ்ட் பால். லாஸ்டா நைன்த் பிளேஸ்ல பார்க்க போறது, நருட்டோ உசுமாக்கி அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க குராமா. அதாவது இதுக்கு ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா, எயிட் டைல்டு பீஸ்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நைன் டைல்டு பீஸ்ட். இதோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பீஸ்ட்லயே நிஞ்சுட்சுவோட கிங்கான பீஸ்ட்னா அது நம்ம குராமா தான். அது மட்டும் இல்லாம, ஓவர் சக்கரா அண்ட் பிசிக்கல் பவர்ஸ் அதிகமாவே வச்சிருக்கு. இதோட அடுத்த பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைல்டு பீஸ்ட் பால் தான். பட் இதுக்கு அடுத்து வர போறது இதோட தரமான பவரான பரியான் மூட். இப்ப நம்ம பார்த்த இந்த லிஸ்ட்ல ஒரு கோயின்சிடென்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒன்பது வகையான பீஸ்டுக்குமே ஒரே ஒரு பவர் சேமா இருக்கு, அதுதான் இந்த டைல்டு பீஸ்ட் பால். இதெல்லாம் டைல்டு பீஸ்ட் அப்படிங்கறதுனாலதான் இதுக்கு இந்த பவர்ஸ் கிடைச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நருட்டோ பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு, இதே போல நிறைய நருட்டோ பத்தின ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் போதாது, பெல் நோட்டிபிகேஷன் ஆன்ல போட்டுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.